ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கொரோலா ஸோ லாஸ்ட் வீடியோஸில் கேலக்ஸ் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதனுடைய டைப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் இந்த நெக்ஸ்ட்டு ஒன் அசஸரி ஆர்கனில் கொரோலா ஓகேவா ஸோ த கொரோலா இஸ் அ மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிளார்ஸ் அண்ட் யூஸ்வலி பிரைட் கலர்டு ஸோ கலர் கொரோலா எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அட்ராக்டிவ் கலர்ஸ் அது பிரைட் கலராக இருக்கும் ஓகேவா எல்லோ ஆரஞ்சு ரெட்டு எனி கலர்ஸ் ஓகேவா த கொரோலா ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளார் அண்ட் அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ் ஏன் வந்து கலராக இருக்குது ஏ அதுக்குன்னா மெயினாக வந்து ஃப்ளார்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் த இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கொரோலா வந்து கலர்ஸாக இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதுதான் மேஜராக வந்து கொரோலா இஸ் அட்ராக்டிவ் பார்ட் அவ்வளோதான் ஸோ கேலக்ஸிஸாக ப்ரொடெக்டிவ் பட் ஃப்ளா ஸ்டேஜ் பர்ட் stage வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கேலக்ஸ் குரோலாக வந்து அட்ராக்டிவ் பார்ட்டு ஃப்ளாஸ் அட்ராக்ட் த okay, ஓகே பாலினேட்டாஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரோலாம் யூஸ் ஆகுது பெட்டல்ஸ் அதாவது பெட்டல்ஸ் அதுக்கடுத்தது ஃபியூஷன் அந்த பெட்டல்ஸ் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா fusion அமைஞ்சு எப்படி இருக்குது ஃப்யூஷனாக இருக்குது அந்த ஃப்யூஷன் என்ன அப்படின்னா ஜாயின் ஆகியிருக்கிறது அதில் ஃபஸ்ட்டு ஒன் அப்போ பெட்டலஸ் செகண்ட் ஒன் சிம் பெட்டலஸ் நம்ம முத பார்த்தது அப்போ செஃபலஸ் சிம் செஃபலஸ் சின்செஃபலஸ் இப்போ இது என்னது அப்படின்னா அப்போ பெட்டலஸ் சிம் பெட்டாலஸ் பெட்டல் செப்பல் டேப்பல் அதுக்கு தகுந்த வேர்டு மட்டும் மாறும் பட் அப்போ அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறது சின் அப்படின்னா ஃபியூஷனாக ஃப்யூஷனாக இருக்கிறது ஸோ பாலிபெட்டாலஸ் ஆர் கோரிய பெட்டலஸ் பெட்டல்ஸ் ஆர் டிஸ்டிங்கு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது தனித்தனியானால் அது ஒரு ஒன்றுக்கு ஒன்று இன்னும் பண்ணிருக்காது அட்டாச் பண்ணியிருக்காது அது மாதிரி தனித்தனியாக இருந்தது அப்படின்னா அப்போ பெட்டலஸ் சொல்லுவோம் அப்போ பெட்டலஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ஓகேவா ஹைபிஸ்கஸில் ஃபைவ் இதுஸ் ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கும் அந்த ஃபைவ் பெட்டல்ஸும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது சின் பெட்டலஸ் சின் வந்து கேமோ பெட்டலஸ் பெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு எக்ஸாம்பிள் டேட்டுரா பெட்டல்ஸ் எல்லாமே நான் இருக்கும் ஜாயின் ஆயிருக்கும் இப்போ டேட்ரா பார்த்தோன்னா ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும் ஸோ அதனுடைய எஜ்ஜு எல்லாமே நான் இருக்கும் ஜாயின் ஆயிருக்கும் அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பெட்டாலஸ் அதே தான் சேம் தான் கேலக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் தனியாக இருந்ததுன்னா அப்போ கேலக்ஸ் ஜாயினில் இருந்ததுன்னா சிம் கேலஸ் அதே மாதிரி அப்போ பெட்டாலஸ் சிம்பெட்டாலஸ் ஓகேவா ஸோ இப்போ இதுதான் ஃபியூஷன் ஓகே ஸோ கொரோலான்னா என்ன ஃப்யூஷன்ஸ்னால் என்ன ஸோ அதுக்கு அடுத்தது அதர்ஸ் எல்லாமே உங்கள் புக்கில் வந்து இந்த இயர் கிடையாது எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்தது என்னதுன்னா பெரியால் தோமோ கிளாமிடியோம் ஹோமோ கிளாமிடியஸ் ஹோமோ கிளாமிடியஸ் அப்படின்னா என்ன கேலக்ஸ் அண்ட் கொரோலா இந்த இஸ் பெரியாந்த் ஃபிளார் தனித்தனியாக பிரிக்க முடியாது எதை கேலக்ஸ் க்ரீன் கலரில் இருக்கிறது கலராக இருக்கிறது பெட்டல்ஸையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தானே சொல்லுவோம் பெரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஈச் மெம்பர் கோல்ட டேப்பல் ஸோ அப்போ அதில் இருக்க அந்த பெரியாந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்தனி பார்ட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேப்பல் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பனானா ஃப்ளாஸ் இருக்குது பனானாவில் வந்து பெட்டல் கேலக்ஸ் அது மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியாது டேப்பல் சொல்லுவோம் அப்போ டேப்பிள்ஸ் வந்து ஒரு ஒரு பார்ட் இப்போ நம்ம எடுத்து வெளியில் எடுத்து போடுறோம் இல்லை ஒரு லாங் ஸ்டாக் ஒன்று எடுத்து போடுவோம் ஒரு போட் ஷேப்பில் ஒன்று சின்னதாக ஒன்று எடுத்து போடுவோம் அது என்ன அப்படின்னா ஃபியூஸ்டு பெட்டல் ஃப்ரீ பெட்டல் ஓகேவா அதுதான் டேப்பல் சாரி பெட்டல் இல்லை டேப்பல் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியாது ஆனால் ஒன்று ஒன்று என்னது ஒரு ஒரு டேப்பல் சொல்லுவோம் பெரியாந்த் வந்து டோட்டலாக என்ன ஃப்ளாஸ் வந்து டிஃப்ரெண்டேட் பண்ண முடியாது அது கேலக்ஸ் கோரோலாவை டிஃப்ரெண்டேட் பண்ண முடியாது அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் தான் அது பெரியாந்த் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து தனித்தனியாக இருக்கிறது அது ஒரு நம்பர் ஈச் நம்பர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேப்பிள்னு சொல்லுவோம் ஓகேவா அதில் இருக்கிறது இப்போ ரெண்டு இருக்கும் ரெண்டு டேப்பிள்னால் அதுக்கு தனித்தனியாக பேர் சொல்லுவோம் அது ஃபியூசர் டேப்பல் ஃப்ரீ டேப்பிள் அந்த மாதிரி தனித்தனியாக பேர் சொல்லுவோம் அதுதான் டேப்பிள் இஃப் த டேப்பல் ஆர் டிஸ்டிங்ஸ் தே ஆர் கால்டு அப்போ டேப்பலஸ் இப்போ நம்ம அதே மாதிரி டேப்பல்ஸ் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா அப்போ டேப்பலஸ் பாலிஃபிலஸ் எக்ஸாம்பிள் அலியம் சட்டிவம் அதுக்கடுத்து ஃபியூஸு டேப்பிள் ஆர் கால்ட சின்டேப்பலஸ் கேமோஃபிலஸ் எக்ஸாம்பிள் ஆல்யம் சீப்பா ஆலியம் சீப்பா ஸோ இப்போ வந்து ஆல்யம் சீப்பாவிலியும் அலியம் சட்டிவம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த இந்த பிளான்டில் அப்படின்னா அதாவது கார்லிக் அண்ட் தென் ஆனியன் ஸோ இப்போ என்னென்னா பாலிஃபிலஸ் கேமோஃபிலஸ் அதே மாதிரி தான் பெரிய என்ன கேலக்ஸ் கரோலா வந்து அன்டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ஆகிருக்காது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்ட்டுக்கு பேர் எதுனா டேப்பல் அந்த டேப்பல் ஃபியூஸாக இருந்ததுன்னா சின் டேப்பலஸ் அதே தனித்தனியாக இருந்து டிஸ்டிங்காக இருந்ததுன்னா அப்போ டேப்பலஸ் ஓகேவா தட்ஸ் ஆ அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த பாலிஃபில்லஸ் சொல்லும் கேமோஃபில்லஸ் கேமோஃபில்லஸ் அப்படின்னா ஃப்யூஷனாக இருக்கிறது பாலிஃபில்லஸ் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறது அதே மாதிரி தான் கொரோலாவுலையும் ஓகேவா கேமோ சேப்பலஸ் அது டேப்பல் கேலக்ஸிலையும் சரி பெட்டல் சரி ஸோ அது பேசிக்காக அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து எல்லா இதுலேயும் அது காமனாக அது ஒரே மாதிரி தான் வரக்கூடியது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏஸ்டிவேஷன் இந்த ஏஸ்டிவேஷன்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிருக்கு ஓகேவா ஸோ ஏஸ்டிவேஷன் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அதனுடைய பாட்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இன் தி தோர் பட் இஸ் டு பி ஏஸ்டிவேஷன் அரேஞ்ச்மெண்ட் செப்பல்ஸ் செப்பல்ஸும் பெட்டல்ஸும் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த எஸ்டிவேஷன் ஃப்ளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து மே மேஜராக வந்து என்னென்ன ஃபைவ் டைப் ஆஃப் எஸ்டிவேஷன்ஸ் இருக்குது அதனுடைய டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதான் ஃபைவ் டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் எஸ்டிவேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செப்பல் பெட்டல்ஸ் த ஃப்ளவர் பட் ஓகேவா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது फर्स्ट वन अना दिड ओके दि वन वालवेट एस्टिवे वाले एस्टिवे वेट एस्टिवेश मारजिन आफ से आर पेटल डू नाट ओवर बट जस्टर ओवर लैप ஒன்னு என்ன பண்ணியிருக்கும் டச் பண்ணியிருக்கும் பெட்டல்ஸ் இருக்கலாம் செப்பல்ஸா இருக்கலாம் ஓகேவா பெட்டல்ஸ் சொல்லலாம் செப்பலும் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிருக்கு பெட்டல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் சரி செப்பல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எஸ்டிவேஷன் சரிவேட் ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம்னா மார்ஜின் ஆஃப் த செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் டூ நாட் ஓவர் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் ஓகேவா திஸ் ஃபிளவர் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெட்டல்ஸும் வந்து என்னென்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கும் ஸோ இப்போ அதில் வந்து ஓவர்லாப் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இதுதான் வந்து ஓவர்லாப் இல்லாமல் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா வால்வேட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓவர்லாப் இல்லாமல் இருக்கக்கூடியது வால்வேட் எக்ஸ்டி ஏஸ்டிவேஷன் கேலெக்ஸின் மெம்பர்ஸ் ஆஃப் மால்வேசியே கேலோட்ரோப்ஸ் அன்னோன்னா ஸோ இப்போ வந்து கேலக்ஸிலையும் அதே மாதிரி ஓவ வால்வேட் ஏஸ்டிவேஷனில் இருக்கு இப்போ ஹைபிஸ்கஸ்லேயும் மாதிரி தான் வால்வேட் எஸ்டிவேஷன் தான் இருக்கும் ஓகேவா மால்பேசியே அப்படின்னா சொல்லுவோம் அது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஒரு ஒரு பெட்டலும் இருக்கக்கூடியது தான் வால்வேட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா செகண்ட் ஒன் என்னதுன்னா ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் செகண்ட் ஒன் என்னதுன்னா ட்விஸ்டட் ட்விஸ்டட் அப்படின்னா தெரு தொடு இதழமைவு அப்படின்னு சொல்லுவோம் தொட்டு தொட்டு தான் தொடு இதழமைவு வால்வேட்டு ரெண்டாவது என்னன்னா இதழ் இதழமைவு ட்விஸ்டட் ஆர் கான்வெலட் ஆர் கான்ட்ராக்டட் எஸ்டிவேஷன்ஸ் அதில் என்னென்னா ஒன் மார்ஜின் ஆஃப் ஈச் பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸ் ஓவர்லாப்பிங் இன் த அதர் பெட்டல்ஸ் ஓவர் லேப் ஆயிருக்கு ஒரு மார்ஜினும் இன்னொரு மார்ஜினும் ஓவர்லாப் லேப் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ இந்த செகண்ட் ஒன்று பிக்சர் தான் அது வால்வேட் சாரி ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் ஒன் மார்ஜின் அண்ட் அனதர் ஒன் மார்ஜின் இந்த ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபைவ் பெட்டல்ஸும் வந்து ஒன் மார்ஜின் வந்து இன்னர்லேயும் ஒன் மார்ஜின் வந்து அவுட்டர்லேயும் அதே மாதிரி அடுத்த ஒன் இன்னர் ஒன் அவுட்டர் ஸோ அதே மாதிரி ஃபைவ் ஒன்று அது ஒன் இன்னர் ஒன் அவுட்டர் ஸோ வந்து ஒன் மார்ஜின் ஈச் பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸாக இருக்கலாம் ஓவர் லேப்பிங் ஆன் த அதர் பெட்டல் ஒரு ஒரு பெட்டலும் ஓவர் லேப்பில் ஒன்று இன்னர் ஒன்று அவுட்டரில் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா திருகு இழுதமழிவு அதுதான் வந்து ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா

ஒன் மெம்பர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் எக்ஸ்டீரியர் அண்ட் ஒன் இன்டீரியர் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த த்ரீ ஹேவிங் ஒன் மார்ஜின் எக்ஸ்டீரியர் அண்ட் அதர் இன்டீரியர் இப்போ டோட்டலாக ஃபைவ் இண்டிக ஃபைவ் கேலக்ஸ் இருக்குது ஃபைவ் சப்பல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று ஃபுல்லாகவே வந்து அது வெளியில் இருக்கக்கூடியது இப்போ இதில் பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து இம்ப்ரிகேட்டிவ் சுச்சுவேஷன் ஸோ இப்போ இது என்னென்னா ஒன் ஃபுல்லாகவே வெளியில் இருக்குது ஒன் மார்ஜின் ஃபுல்லாகவே ரெண்டுமே இந்த அவுட்டரும் இந்த அவுட்டரும் வெளியிலே இருக்குது அதுக்கு அடுத்தது அனதர் ஒன்று ரெண்டுமே என்ன இருக்குன்னா உள்ள இருக்கு ஸோ இப்போ இதுக்கு உள்ளே இருக்குது இதுக்கு உள்ளே இருக்கு அப்போ இது ஒன் இன்டீரியர் இது ஒன் இயர் இந்த த்ரீ வந்து ஒன் பை ஒன் ஒன் அவர் லேப் ஒன் ஒன் சைடு இன்னர் ஒன் சைடு அவுட்டர் ஒன் சைடு இன்னர் ஒன் சைடு அவுட்டர் ஒன் சைடு அவுட்டர் ஒன் சைடு இன்னர் ஸோ இந்த பேசிக்கில் இருக்கக்கூடியது இதுதான் என்னதுன்னா இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்டிவேஷன் ஓகேவா ஸோ எஸ்டிவேஷன் அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கே கேஷியா டிலோனிக்ஸ் த்ரீ டைப்ஸ் அசெண்டிங் இம்ப்ரிகே இம்ப்ரிகேட்டு குயின் குயின்சில் வெக்சிலரின்னு சொல்லுவோம் குயின் குயின்சில் அண்டு வெக்ஸிலரி டைப்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து அசெண்டிங் அப்படின்றது காமனாக வரக்கூடியது ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இம்ப்ரிகேட்டில் குயின் குயின்சில் எப்படி இருக்குது வெக்சிலரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ இம்ப்ரிகேட் எசிவேஷன் இருரெகுலராக ஓவர் லேப் ஆகி இருக்கிறது ஒரு மெம்பர் வந்து வெளியில் இருக்கிறது ஒரு பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே ஒரு பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே இன்னரில் இருக்கும் மூணு பெட்டல்ஸ் வந்து ஒன் அவுட்டர் ஒன் இன்னரில் இருக்கக்கூடியது இதை இம்ப்ரிகேட்டிய சுச்சுவேஷன்ஸ் அதில் வந்து டைப் வந்து வெக்ஸிலரி அதுக்கடுத்து குவீன் குவின்சில் ஓகேவா குவீன் குவின்சில் குவீன் குவின்சியல் அப்படின்றது ஃபஸ்ட்டு குவீன் குயின்சில் பார்க்கும் ஓகேவா இட் இஸ் ஏ டைப் ஆஃப் இம்ப்ரிகேட்டிய சுச்சுவேஷன் இன் விச் டூ பெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் அண்ட் டூ இன்டர்னல் அண்ட் ஒன் பெட்டல் வித் ஒன் மார்ஜின் எக்ஸ்டர்னல் அண்ட் அனதர் ஒன் மார்ஜின் இன்டர்னல் ஸோ குயின் குயின்சில் அப்படின்னா ரெண்டு பெட்டல் என்னென்னா வெளியில் இருக்குது ரெண்டு பெட்டல் இன்னரில் இருக்குது ஒரு பெட்டல் வந்து ஒன் மார்ஜின் வெளியிலையும் ஒரு மார்ஜின் உள்ளேயும் இருக்குது எக்ஸாம்பிள் கோவா கேலக்ஸ் ஆஃப் ஐபோமியா கேத்தரந்தஸ் ஓகேவா ஸோ இப்போ இந்த பிக்சர் பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ இதான் வந்து குயின் குயின்சில் இந்த பிக்சர்ஸ் தான் வந்து என்னது குயின் குயின்சில் ஸோ வந்து என்ன பார்த்துருக்கோம் ஒன் டூ மார்ஜின் எக்ஸ்டர்னல் டூ வந்து ஃபுல்லாகவே இதுவும் வெளியில் இருக்குது ஸோ இந்த பெட்டல்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு வந்து வெளியில் இருக்கக்கூடியது ஸோ அதுக்கு அடுத்தது ரெண்டு வந்து என்னது உள்ளேயே இருக்கக்கூடியது இதுவும் உள்ளே இருக்குது இதுவும் உள்ளே இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு உள்ளேயே தான் இதுவும் உள்ளேயே தான் இருக்குது அடுத்து ஒன்று என்னென்னா ஒன் மார்ஜின் இன்னர் அண்ட் ஒன் மார்ஜின் அவுட்டர் ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா குயின் குயின்ஷில் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ரெண்டு வந்து வெளியில் ரெண்டு வந்து என்னது உள்ள அதுக்கடுத்து ஒன் இன்னர் ஒன் அவுட்டர் ஸோ இப்போ இது எதை எதிர பேஸ் பண்ணினா இந்த எட்ஜை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளார்ஸுடைய பெட்டல்ஸுடைய எஜ்ஜு ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் வந்து என்னது அப்படின்னா குயின் குயின்ஷெல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ குயின் குயின் செல் ஸோ இப்போ இந்த ஃப்ளாஸ் பாருங்கள் இந்த இது ஃப்ளார்ஸை கட் பண்ணி காட்டிருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு ஸோ வந்து ஒன் இதில் இந்த இந்த பெட்டல்ஸ் வந்து வெளியில் இருக்கக்கூடியது ஓகேவா ஸோ இந்த பெட்டலும் வெளியில் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பெட்டல் ஃபுல்லாகவே இன்னரில் இருக்குது ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து இன்னரில் இருக்குது இந்த பெட்டல் ஒன் அவுட்டர்லேயும் ஒன் இன்னர்லேயும் இருக்குது ஒன் அவுட்டர் ஒன்று இன்னரில் இருக்குது ஸோ இப்போ இதை பேசிக்காக தான் வந்து குயின் குயின்சில் அப்படி சொல்கிறோம் ஓகேவா அதுக்கு அடுத்தது வெக்ஸிலரி லார்ஜி போஸ்டீரியர் பெட்டல்ஸ் போத் மார்ஜின் ஓவர் லேப் லேட்ரல் பெட்டல்ஸ் லேட்ரல் பெட்டல்ஸ் அதர் மார்ஜின் ஓவர்லேப் லேப் பெட்டல்ஸ் ஸோ வந்து என்னென்னா ஒன் பை ஒன்னா அதாவது லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் போத் மார்ஜின் ஓவர் லேப் ரெண்டுமே ஒரு போ போஸ்டீரியர் பெட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஓவர்லேப்பில் லார்ஜி போஸ்டீரியர் பெட்டல்ஸ் இந்த மேலே இருக்கிறது ரெண்டுமே ஓவர் லேப்பில் இருக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டுமே அதுக்கு அடுத்தது என்னது லேட்ரல் பெட்டல்ஸ் மார்ஜின் ஓவர் லேப் த லேட்ரல் பெட்டல்ஸ் லேட்ரல் பெட்டல்ஸ் அதர் மார்ஜின் ஓவர்லேப் த ஆண்டீரியர் பெட்டல் உள்ளே இருக்கிற பெட்டல் ரெண்டுமே என்னென்னா அடுத்த இருக்கிறது ஓவர்லேப் பண்ணியிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் லேப்பில் அமைஞ்சிருக்கிறதா என்னது வெக்ஸ்லரி அப்படி சொல்லும் ஃபஸ்ட்டு லார்ஜ் போஸ்டரி பெட்டல் ஓவர்லேப்பில் இருக்குது அதுக்கு அடுத்தது அதை லேட்ரல் பெட்டல்ஸ் பக்கப்போட்டு அந்த லேட்ரல் மெட்டல்ஸும் வந்து இதுக்கு ஓவர்லேப்பில் அது எதுக்கு ஓவர்லேப்பாக இன்டீரியர் ஆன்டீரியர் அது வந்து அடியில் இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸுக்கு ஓவர்லேப்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் அது வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் வெக்சிலரி எஸ்டிவேஷன் ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன் டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் படிச்சுட்டு இன்றைக்கே டெஸ்ட்டு எழுதி காட்டுங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் எஸ்டிவேஷனாக அந்த பெட்டல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அதில் வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து அந்தந்த ஒரு இதுக்கும் கீழே போட்டுருங்க ஓகேவா ஸோ இப்போ இது உங்கள் புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மேலே இருக்கிறது போட தேவையில்ல கீழே இருக்கிற இந்த சர்க்கிள் வந்து கண்டிப்பாக போடணும் இதை வந்து இப்போ ட்ராப் பண்ணால் தான் உங்கள் ஃப்ளோர் ஃப்ளோரில் டைக்ராம்ஸ் கன்சக்ட் பண்ணுறது கேரக்ஸ் கரோரெலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி போடணும் ஒன் வந்து ரொம்ப ரெண்டு கார்னர்லேயும் மைனாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அதோடைய திக்னஸ் வந்து சென்டரில் ஒரு திக்னஸ் இருக்கணும் அந்த மாதிரி பேசிக்கில் இதே மாதிரி அழகாக ட்ராப் பண்ணி இந்த பிக்சரை ட்ராப் பண்ணி இந்த பார்ட்ஸ் மட்டும் டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் மட்டும் எழுதி காட்டணும் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க் யூ